பொன்னி 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 பை சொல்லு அக்காக்கு பை சொல்லு. இதோ ஜாம நீங்களா கொடுங்க. வாங்க நான் ஒரு அம்பு கொடுத்துட்டு போட்டேன். இன்றை தொட்டு இரண்டாம் பகல் நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். எங்க ஓடுறாங்க? ஏமா எங்கம்மா ஓடுறீங்க? எங்க ஓடுறீங்க? அட எங்கயா ஓடுறீங்க? யோ இல்ல எங்கயா ஓடுறேன் உனக்கு சொல்ல கூடாது. இருந்தாலும் சொல்றேன், நம்ம குன்ன இல்ல அவன் அந்த சாமியார் மலைய தூக்க போறானையா? என்ன விளையாடுறீங்களா? என்னது விளையாடுனா? ஊரே அந்த பக்கம் தான் திரண்டு நிக்குது. ஆளாளுக்கு 10 ரூபா டிக்கெட் வேற. பணத்தை கொடு இந்த போ போ இந்த டிக்கெட். எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. டேய் மலைய குன்ன நல்லா பிடிங்கடா. ஏப்பா மலைய தூக்குப்பா, நாங்க பாக்கணும்ல. டிக்கெட் வாங்கிருக்கோம்ல. நான் ரெடி. அண்ணே என்ன உட்கார்ந்துட்டீங்க? போய் மலைய தூக்குங்க. ஒரு 50 பேரை கூப்பிடுறா. எதுக்கு இந்த மலையை தூக்கி என் கையில வைக்க சொல்லு? தூக்கணும்ல. 10 ரூபாய் டிக்கெட் வாங்கணும் கேட்க மாட்டான். என்ன ஸ்டைல் பண்றா பாரு. இந்த பொண்ணை இவருக்கு கட்டி கொடுக்கணும்னா இவர் ஒரு புத்திசாலியா இருக்கணும் சொன்னீங்கல்ல. ஆமா இப்ப நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட இவர் தான் இங்க புத்திசாலி. எப்படி? ஆஞ்சநேயரை தவிர அந்த மலையை வேற யாராவது தூக்க முடியுங்களா? முடியாத ஒண்ணு முடியும்னு சொல்லி உங்க எல்லாரையும் நம்ப வச்சு முட்டாளாக்கி இருக்காரு இந்த ஆஞ்சநேயர். புத்திசாலி இல்லீங்களா? சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். ஒரு புத்திசாலியால தான் மத்தவங்களை முட்டாளாக்க முடியும். He is very bright. இப்ப ஒத்துக்கிறீங்களா ஐயா? ஒத்துக்கிட்டாரு போல இருக்கு. நெஞ்ச புடிச்சிட்டா இருக்கா? சாமி உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா அடுத்த வாரம் தண்ணியில நடக்கிறேன், அதுக்கு அடுத்த வாரம் தரையில முதக்கிறேன்.